வணக்கம். பாலா கதை பெட்டகத்தில் நாம் இன்றைக்கி கேட்க போகிற சிறுகதை ஒரு புறநானூற்று சிறுகதை, சிவந்த விழிகள். தகட்டூர் அரண்மனை அன்னைக்கு ஆரவாரத்தில் நிறைஞ்சிருந்தது. திருமண இடையெல்லாம் சந்தோஷத்தோட அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அரண்மனை சேர்ந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் சிறப்பான அலங்காரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே மங்கள வாத்தியங்களும் இன்னிசையும் முழங்குச்சு. இவ்வளவுலையும் கலந்துக்க அரசன் அதிகமானோ அரண்மனையை சேர்ந்த ஏனைய அமைச்சர்களோ அந்த சந்தர்ப்பத்தில் தலைநகரத்திலே இல்லை. எல்லோரும் போருக்கு போயிருந்தாங்க. திருக்கோவிலூர் அரசன் மலையமான் திருமுடிக்காரியோட அதியமான் போர் தொடுத்திருந்தான். போர்னா அது சாதாரண போர் இல்லை, அதியமானுடைய திறமைக்கே சவால் விடுற மாதிரி ஒரு பெரிய போர். இந்த பயங்கரமான சூழ்நிலையில் அவன் தலைநகரத்திலேருந்து ரொம்ப தூரம் தங்கியிருக்கும் பொழுதும் இங்கே தகட்டூர் அரண்மனை கோலாகலத்தில் மூழ்கியிருக்குது அப்படின்னா ஆச்சரியமா இல்லையா? அவனுடைய போர் புறப்பாட்டுக்கு அப்புறம் அரண்மனையில் நிகழ்ந்த ஒரு சுப நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. போருக்கு அதிகமாக புறப்பட்டு சென்றபோது அவனோட மனைவி கர்ப்பவதியாக இருந்தா. அவளுக்கு அப்போது நிறமாசம். அவன் போருக்கு போன சில நாட்கள்லே அவ தங்கச் செல மாதிரி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தா. அதியமானுக்கு மகன் பிறந்த மகிழ்ச்சியில் தகட்டூர் அரண்மனை கண்ணுக்கினிய காட்சியாலும் செவிக்கினிய இசையாலும் நிறைஞ்சிருந்தது. மகன் பிறந்த நல்ல செய்தியை அதியமானுக்கு உரைப்பதற்காக போர்க்காலத்திலிருந்த அதியமானுக்கு தூதுவன் அனுப்பப்பட்டிருந்தான். மகன் பிறந்த நல்ல வேலையோ என்னவோ அதியமானுக்கு போர்லையும் எதிர்பார்த்ததை விட சீக்கிரத்திலே வெற்றி கிடைச்சிது. தன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு மலைச்சு போயிருந்த திருமுடிக்காரியை ரொம்ப எளிதாகவே ஜெயிச்சிட்டான் அதியமான். வெற்றி மகிழ்ச்சியோட போர்க்காலத்திலிருந்து தலைநகருக்கு புறப்படுற ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் புதல்வன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சந்தோஷ மங்கள செய்தியோட தூதுவன் வந்து சேர்ந்தான். செய்தியை கேட்ட உடனே மகனை காண வேண்டும் அப்படின்ற மகிழ்ச்சியில் போர்க்கோலத்தை கூட மாற்றிக்காம அப்படியே புறப்பட்டான் அதியமான். அலையமான் மேலே படையெடுத்து வந்த வேகத்தை விட தன்னோட மகனை காண்பதற்கு அதியமான் போன வேகம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அதியமான் தகட்டூர் அடைஞ்சு அரண்மனைக்குள்ளே நுழையும் போது தமிழ் மூதாட்டி ஔவையாரும் அதியமானோட மகனை காண்பதற்காக அங்கே வந்திருந்தாங்க. ஔவையாரும் அதியமான் வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவன் எதிரில் போய் அவனை அழைச்சிக்கிட்டு கூடையே போனாங்க. ரெண்டு பேரும் உரையாடிக்கிட்டே அரண்மனையோட அந்த புற பகுதியை அடைஞ்சாங்க. அந்த புறத்தில் இருந்த பணிப்பெண்கள் அதியமான் குழந்தைய வந்து பார்க்க போகிறாரு அப்படின்ற செய்தியை தெரிஞ்ச உடனே மலர்களால் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருந்த சின்ன தொட்டிலில் குழந்தைய விட்டிருந்தாங்க. சின்னஞ்சிறிய தங்க பதும மாதிரி இருந்த அந்த குழந்தை கைகளையும் கால்களையும் உதச்சி அழுதுகிட்டு இருந்துச்சு. அதியமான் உடம்பில் கவசமும் கையில் வேலுமா போர்க்கோலத்துடனேயே தொட்டில் இருக்க குழந்தைய பார்த்தான். அவனுடைய முகத்துலேயும் கைகள்லேயும் கால்கள்லேயும் மார்பு பகுதியிலையும் போர்லப்பட்டிருந்த புண்கள் காணப்பட்டுச்சு. அந்த நிலையிலையும் புதல்வனை கண்ட மகிழ்ச்சியில் அவன் முகத்தில் சந்தோஷம் நிலவுச்சு. குழந்தையோட பட்டு மேனியையும் பிஞ்சு கை கால்களையும் மலர்ந்த முகத்தோட சிவந்த தன்னோட கண்களால் ஆவலோட பார்த்தான் அதியமான். ஔவையாரும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை முன்ன போலவே கை கால்களை ஆட்டி உதச்சி அழுதுகிட்டு தான் இருந்தது. கீச்சு குரலில் கத்தி வரைச்சிது. அது ஏன் அப்படி அழுது வரைக்குது அப்படின்னு அதியமானுக்கு புரியலை. அவன் தனக்கு புரியாத அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்துக்கிறதுக்காக ஔவையாரை பார்த்து கேட்டான். சரியா அதே சமயத்தில் ஔவையாரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அதியா, குழந்தை ஏன் கை கால்களை உதைத்து கொண்டு அழுகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? இல்லையே, அது எனக்கு தெரியாததால் தான் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். சொல்கிறேன் கேள். ஆனால் நான் சொல்லத் தொடங்குவதற்கு முன் குழந்தையை காண்பதற்காக நீ எத்தகைய தோற்றத்தோடு வந்திருக்கிறாய் என்பதை நீயே ஒருமுறை பார்த்துக்கொள். உன் கையிலே இரத்தக்கரை படிந்த கூரியவள், கால்களிலே போரில் வெற்றிக்கு அறிகுறியாக புனைந்த வீரக்கழல்கள், உடம்பெல்லாம் வியர்வை வடிகிறது, மார்பிலே ஆறாத பசும்பொன் ரணமாக காட்சியளிக்கின்றன, புலியோடு போர் செய்து அதை கொன்றுவிட்டு வந்திருக்கும் வலிமை நிறைந்த யானையைப் போல தோன்றுகிறாய் நீ.
மலையமான் திருமுடிக்காரியின் மேல் உனக்கேற்பட்ட சினம் அவனை வென்று வாகை சூடிவிட்டு வந்திருக்கும் இப்போதும் ஆறவில்லை. உன் கண்கள் ஆத்திரத்தினாலும் பகைவர்களோடு போர் செய்துவிட்டு வந்ததினாலும் ஏற்பட்ட சிவப்பு இன்னும் நீங்கவே இல்லை. போரில் சிவந்த விழிகள் புதல்வனை கண்ட பின்னும் தன் இயல்பு நிறத்தை அடையவில்லையே. குழந்தை ஏன் கை கால்களை உதைத்து கொண்டு அழுகிறது என்று கேட்டால் நீங்கள் எதையதையோ கூறுகிறீர்களே தாயே. பொறு அதியா, என் விடை பொருத்தமானதா இல்லையா என்பதை நான் சொல்லப்போவதை கேட்டுவிட்டு பிறகு சொல். சரி சொல்லுங்கள் தாயே, கேட்கிறேன். மாபெரும் வீரனாகிய உனக்கு பிறந்த மகன் வீரத்திலோ ஆண்மையிலோ உன்னை விட தாழ்ந்தவனாகவா இருப்பான்? நீ போர்க்கோளத்தோடு வந்திருப்பதை கண்ட உன் மகன் எதற்காக அழுகின்றான் தெரியுமா? எதற்காக அழுகின்றான்? தானும் இப்போதே போருக்கு புறப்பட வேண்டும், உன்னைப்போல் வேல் ஏந்தி வீரக்கழல்களை அணிய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் உன்மகன். கொண்டு வாருங்கள் வேலை என்றுதான் அவன் அழுது கால்களை உதைக்கின்றான். என்ன வேடிக்கை, கற்பனை செய்தல்லவா கூறுகிறீர்கள்? உண்மைதான் அதியா, சந்தேகமாயிருந்தால் இதோ பாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையில் இருந்த வேலை வாங்கி குழந்தையோட முகத்துக்கு பக்கத்தில் காட்டினாங்க ஔவையார். என்ன அதிசயம், குழந்தை அழுவதை நிறுத்திட்டு வேலையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதியமான் வியந்து ஔவையாரையும் குழந்தையும் மாறி மாறி பார்த்தான். கையது வேலே காலன புனைக்கழல் மெய்யது வியரே மிரற்றது பசும்புண் வட்கர் போகிய வளரிளம் போந்தை உச்சி கொண்ட ஊசி வென்றோட்டு வெற்றி மாமலர் வேங்கையோடு விரையிற் கரியிற் பித்தை பொலியச் சூடி வரிவயம் பொருத வயக்களிர் போல இன்னும் மாறாது சிறனே என்னோம் உயந்தனர் அல்லறிவ நுழற்றியோரே சிறுவர் நோக்கிய கண்டன் சிறுவனை நோக்கியும் சிவப்பானாவே. புறநானூறு 100வது பாடல். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை உடனே கேட்க விரும்பினால் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.